இஸ்ரவேல் என்ற சொல்லை கண்டால் அது சமஸ்த இஸ்ரவேலையும் குறிக்காது யூதா பெஞ்சமின் என்ற கோத்திரங்கள் அடங்கிய யூதா ராஜ்யத்தை தவிர்த்த ஏனைய கோத்திரங்களை உள்ளடக்கிய வடக்கு ராஜ்யம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த ஆஹாப் ராஜா அந்த வடக்கு ராஜ்யத்தில் வந்த பத்தொன்பது ராஜாக்களில் ஒருவன் அந்த ராஜ்யம் இரண்டாய் பிரிந்து முதலாவது மன்னன் எரோபியாம் அரசனானான் அதில் இருந்து கிறிஸ்துவுக்கு முன் எழுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அசீரியர்களினால் அவர்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்படுகின்ற வரை அந்த தேசம் பத்தொன்பது அரசர்களால் ஆளப்பட்டது அதிலே ஒரு அரசன்தான் ஆஹாப் ராஜா இப்போ இந்த ஆஹாப் ராஜாவினுடைய காலத்தில் அன்பானவர்களே திடீரென ஆண்டவர் எளியாவை அனுப்பி இப்படி சில வருஷங்களுக்கு நான் மழையும் பணியும் கொடுக்காமல் இருக்க போகிறேன் என்று சொல்லுகிறார்